என் கதையின் மூன்று முட்டாள் கதாபாத்திரங்கள் இதோ. நம்ம பேசி ஒரு மாதம் ஆகுதுடி, உனக்கு ஒரு தடவை கூட மேட்ட பேசணும் தோணு. சரி, உனக்கு நான் தான் ப்ராப்ளம், நான் போயிடுறேன், இனிமே முன்னாடி வரமாட்டேன். வேலைப்பா, அதுக்குள்ளே ஃபீஸ் கட்ட சொல்றாங்கப்பா, கட்டேறியப்பா. ஹலோ சார், அர்ஜென்ட்டா பணம் ஒரு 50,000 தேவைப்படுது சார். ஐயோ, எந்த ஊர்லயா இருக்க நீ? கம்பெனியே ஷடவுன்ல இருக்கு, இப்போ வந்து பணம் கேக்குற? இந்த கொரோனா கிரண்டெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் வேலையே. ஏன், அது வரைக்கும் சாரால வெயிட் பண்ண முடியாதோ? வெயிட் பண்ண முடியாது, வேற வேலையை பார்த்து கிளம்பு, போன வையா. இல்ல சார், பையனுக்கு அர்ஜென்டா ஃபீஸ் கட்டணும் சார், அதான். போன வையான்ற. என்னால முடியல. ஹலோ. ஆ சொல்றா. டே வருண், என்னோட ரிசல்ட்ஸ் பாத்தியாடா? எனக்கு சர்வரே லோட் ஆக மாட்டேதுடா. ஐயோ, நீனும் பார்க்கலையாடா? நாங்களே எப்படி கால் பண்ணி தினம் தான் முடிச்சுட்டு இருந்தோம். அது வந்து 5 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டா. சாரிடா. டே என்னடா சொல்ற, நிஜமாவா? சத்தியமாடா. இதுக்கு மேல என்னால முடியாது, சாரிப்பா. முட்டாள்களின் முடிவு தற்கொலை, புத்திசாலிகளின் புரிதல் நிதானம். அவசரத்தில் முடிவெடுப்பவனின் பெயரும் முட்டாள்தான். தற்கொலை மட்டும்தான் தீர்வா? நிதானமும் தீர்வுதான். அப்பா, ஃபீஸ் கட்ட வேணாம்னு நியூஸ்ல சொல்லிட்டாங்கப்பா. மெதுவா கூட்டம் ஃபீஸ் கட்டிக்கலாம்ப்பா. என்னப்பா பண்ற, கதவை தோறப்பா. டேய், ஏன்டா போய் சொன்ன? விடுடா, ஸ்கூலில் படிக்கல படிக்கலன்னு பாஸ் ஆகிடுவோம்ல, அதான் ஃபெயில்னு கலாய்ச்சி விட்டேன். கொஞ்ச நேரம் அழுவிட்டோம், அப்புறமா சொல்லிடலாம். தற்கொலை, அது ஒரு தேவையற்ற கலை. தற்கொலை செய்கிறதுனால உங்கள் வலி போய்டும் நம்புகிற நீங்கள்,
அதை பண்ணுறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாக தான் வழியை தரோம்னு ஏன் நினைக்க மாட்டீங்க? எவ்வளோ இருளாக இருந்தாலும் ஒரு பகல் நிச்சயமாக வெளிச்சம் தரும். நிதானமாக இருங்க.